அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அப்போது அவர் பேசும்போது, வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றவாளிகள் இதுவரை அடையாளம் காணப்படாதது வியப்படுகிறது. வேங்கை வயல் சம்பவம் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் கரும் புள்ளியாக பதிவாகிவிடக் கூடாது. குற்றவாளிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது என்ன வேங்கை வயல் சம்பவம்? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த டிசம்பர் 26 அன்று பட்டில் இன மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியில் மனிதாபிமானமே இல்லாத சில ஜென்மங்கள் மனித கழிவை கலந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. இருப்பினும் சம்பவம் நடந்து 100 நாட்களை கடந்த நிலையிலும் இதுவரை குற்றவாளிகள் யாரும் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியின் போது தெரு தெருவாக சுற்றி திரிந்து போராடிய நம்ம ஊர் சமூக போராளிகளும் இப்போது எந்த பொந்துக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் குறித்து இப்பொழுது பேசியிருக்கிறார் திருமாவளவன். இனி தொடர்ந்து பேசுவார், அடிக்கடி பேசுவார். காரணம், தேர்தல் ஜூரம் ஆரம்பித்திருக்கிறது. திமுகவிடம் இருந்து சீட் பேரம் பேசி அதிக இடங்களை பெற்றாக வேண்டும். அதற்காகவேனும் இனி சமூக நீதி பேசுவார் திருமாவளவன். நன்றி.